கடலூர் மாவட்டம் திருப்பாதி புலியூர் பாடலீஸ்வரர் சன்னதியில் உள்ள நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு பூசை நடைபெற்றது. இதில் பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் குலசேகரநாதர் கோவிலில் பிரதோஷ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மகாநந்திக்கு மஞ்சள், பால், இளநீர், திருநீரு உள்ளிட்ட 18 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பிரளயநாதசுவாமி கோவிலில் நடைபெற்ற சோமவார பிரதோஷ விழாவில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், நெய், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களால் 21 வகை அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அப்போது நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று பக்தி பெருக்குடன் பக்தர்கள் பாடல் பாடினர். தென் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஆச்சீஸ்வரர் கோவிலில் சனி மகா பிரதோஷ விழா நடைபெற்றது. கோயில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, சங்கொலி நாகம் எழுப்ப மகா தீபாராதனை நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.